பெருங்கண்ண நாதாக்கள் அவங்க அப்துல்லான் முபாரக் இமாமுல் அல்லா நாயத்து வலதுகை போல் அவள்கிட்ட ஒரு மந்திரி வந்து சொன்னாரே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதே ராஜா, மன்னாதி மன்னர் ராஜா சுல்தான் என்ன இடத்துல ஒரு மாணிக்கத்தை பொறுமதி பார்க்க தந்திருந்தார், அது ஒப்பவுமே இல்லாத ஒரு மாணிக்கம்னா வைரம், அது இப்போ இந்த காலத்தில் சொல்கிறாங்களே கோஹினூர் வைரம், அம்மாட கிரீடத்தில் நிற்கிது, யார் எலிசபெத் அம்மாவோட இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போன சாமான் தானே அங்கே உட்காந்து நிற்கிதுங்கிறனால இந்தியாவிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போன சாமான்கள் தான் ஈக, அதை போல் ஒப்பவும் இல்லாத ஒரு இது, அது என்ன பொறுமதி பாருங்கள் வச்சு பாருங்களேன்னு சொல்லி தந்தா நான் கொண்டு தான் வாங்கினேன். இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஜேபில் வச்சு அது எங்கேயோ தவறிடுச்சு வர்ற வழியில். இப்போ எனக்கு பெரிய கவலைண்டா கவலைண்டா அரசன்ட்ட கொண்டு நம்பணுமே, நான் ஏதோ மோசடி பண்ணிட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லி என்ன அவர் தூக்கில் போட்டாலும் சரி, எனக்கு மரணதண்டனை தந்தாலும் அதை பற்றி கூட நான் கவலைப்படலை, செய்யாத ஒரு குத்தத்துக்காக இப்படி ஆகணுமேன்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாக அதுதான் அசருத்து அந்த மாணிக்கம் எனக்கு வெளியாகணுமே, இந்த மாணிக்கம் எனக்கு எங்கே வச்சுட்டேன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர் வேற ஒரு தெருவிலையே தான் வந்திக்கிறார் மனுஷன், இங்கேருந்து தான் போனேன். இப்போ உதாரணம் வச்சுருமா தைக்கா தெரு வழியாக வந்தாருன்னா திரும்ப போகுது, யோ சொன்னால் வாப்பா நீ இப்படி போ, சரி நீ இந்த பக்கமாக துவா கடை, சரி நீ இந்த பக்கமாக போ, அல்லா அத்தால் அதை வெளியாக்குவான் கவலையை போக்குவான், அவ வந்த தெருமில் வேறு எங்கேயோ ஒரு தெரு அங்கே போக கவலை போட்டு போகிறார், எங்கே போகணும் போகல சூரிய வெளிச்சத்தில் அது இங்கே தான் இருக்கிற வா வான்னு கூப்பிட்ற மாதிரி டக்கு டக்குன்னு கூப்பிடு, போய் பார்த்தா சாமானை கிடச்சி போச்சு, சாமான் கிடச்சி போச்சு, ஒன்று அடுத்து கண்ணில் வச்சுட்டு ஓடி ஓ வீட்டு ஓடி வந்தார், எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நிற்காது, வந்து அசருத்தவங்க அசருத்தவங்க நீங்கள் கேட்டதுவா நான் இந்த தெருவில் வரவே இல்லையா, நான் அந்த பக்கம் இங்கே இதாகிக்குதா, இல்லைப்போ ரோட்டில் கடந்துக்கி அவனா அதை எடுத்துகிட்டு போய்ப்பான், அவனுக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுத்தால அவன்கிட்டேருந்து கீழே உள்ளே வச்சிட்டான், நீ பார்த்துனியா அசருத்து என்ன துவா கேட்டியா வாங்கினியா என்கிட்ட சொல்லுங்கள் சீதேவி, இப்போ கேட்டல உடனே பழைய எனக்கு சொல்லித்தாங்களான்னு சொல்லித்தாங்களேன்டா. அப்போ அவர் சொன்னானா நான் கேட்டதுவா ஒரு பெரிய நீளமான துவா மணிக்கணக்கார துவானா இல்லை ஆண்டவனே இந்த மனுஷன் சொல்கிறான், இவன் உண்மையிலேயே அந்த கல்லை மோசடி பண்ணணும்னு இல்லை, இப்போ நீதி நேர்மையான மனுஷனாக இருக்கிறது, செய்யாத கொடுத்தது கேவலப்பட்டு பதியல் தாகக்கூடாத குடும்பத்தால் நினைப்போம், உனக்கு தான் எல்லாம் தெரியும், இதை வெளிப்படுத்தி என்னோட மனசு கவலையை நீக்கன்னு சொன்னேன், ஆனால் இந்த துவாவுக்கு வெயிட் ஆகும் வெயிட் இருக்கணுங்கிறதுக்காக நீ நான் 30 வருஷ காலமாக என் தொண்டை குழிக்குள்ள என் தொண்டை உள்ள என்ன சாமான் போகுதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறேன், நான் திங்கக்கூடிய ஒரு ஈச்ச புலமாக இருந்தாலும் சரி ஒரு தண்ணியாக இருந்தால் ஒரு டீ குடிக்கிறா இருந்தாலும் சரி, ஏன்னா என் தொண்டை குழியில் உள்ளுக்கு என்ன போகுதுங்கிறத நான் 30 வருஷமாக கவனமாக இருந்தேன் சொல்லி போட்டு, தம்பி ஒருவர் வில் அம்பா நின்று வணங்கினாலும் சரி தான், அம்பா அம்பு எப்படிக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கு, அம்பா நின்று வணங்கினாலும் சரி தான், என்ன அம்பு வில் வளைஞ்சிக்குமா, அம்பா நின்று வணங்கினாலும் சரி தான், வில்லா வளைஞ்சி வணங்கினாலும் சரி தான் இருக்கும் நான் சரி தான், அவர் தொண்டை குழிக்குள்ளே போகிறது என்னதுங்கிறத கவனம் செலுத்தாத வர அவருடைய துவாக்கு ஒரு பொருட்டு இல்லை எல்லாம் சொல்லிக்கிறா.